வெல்கம் டு வினோத உண்மைகள் இந்த உலகம் ரொம்ப வினோதமானது இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதுக்கேற்ப ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிப்புகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது சில கண்டுபிடிப்புகள் மனித இனத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சில கண்டுபிடிப்புகள் மனித இனத்திற்கு ரொம்ப எதிரா இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்தை மாற்றக்கூடிய அஞ்சு கண்டுபிடிப்புகளை பத்தி முதலாவது எழுநூற்றி அறுபது மைல் ரயில்கள் எழுநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ட்ரெயின் நமக்கு ஒரு த்ரில் சேலஞ்சாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு ட்ரெயின் ஜெட் வேகத்தில் போகும் அப்படின்னா நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க எவ்வளோ த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு பேபால் டெஸ்ட்லா ஸ்பேஸ் எக்ஸ் ஃபவுண்டர் எலன் மஸ்கின் தயாரிப்பு கனவு தான் இந்த ட்ரெயின் இந்த ரயில் பயணிப்பது அதிகம் சுரங்க பாதையில் தான் இந்த ட்ரெயின் இரண்டு ஆண்டுகள் சோதனை செய்வதற்காக ஒரு தளம் சேர்வு செய்யப்பட்டது முதன் முதலாக இது பயணித்த இடம் எது அப்படின்னா சென் பிரான்சிஸ்கோ வெற்றிகரமாக இந்த பயணம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்யூச்சரில் உலகமெங்கும் இந்த ரயில் கொண்டு வரப்படும் கிட்டத்தட்ட முப்பத்தி நிமிடம் பயணத்தை நமக்கு வெறும் ஏழு புள்ளி அஞ்சு நிமிடங்களில் கொண்டு போய் சேர்த்துரும் இரண்டாவது புற்றுநோயை கண்டறியும் ஸ்மார்ட் ஊசி இந்த ஊசியின் மூலம் நம் உடலில் இருக்கும் நோயை நாமே அறிய முடியும் இங்கிலாந்து விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஸ்மார்ட் ஊசி இந்த ஸ்மார்ட் ஊசி மூலமாக ஊசியோட முடிவில் திசுக்கள் உயிரணுக்கள் நோயுடன் தொடர்புடைய மூலக்கூறு மாற்றங்களை அளவிட முடியும் என்று எக்ஸைடர் பல்கலைக்கழகம் கூறியுள்ளது இந்த ஊசி விரைவில் எல்லா ஒரு நாட்டிலையுமே வரும் அதாவது ஃபியூச்சரில் எல்லா நாட்டிலையுமே இந்த ஊசி இருக்கும் நம்மளோட உயிரணு மூலமா நம்ம உடல்ல இருக்கிற நோயை புற்றுநோயை கூட கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது பிரீத்தலைசர் கார்ஸ் அமெரிக்க தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு நிர்வாகம் ஒரு ஓட்டுநரின் மூச்சை பருவகதன் மூலமோ அல்லது ஸ்டியரிங் மூலம் நம் விரல் நுனியின் ரத்தத்தை ஸ்கேன் செய்வதன் மூலமோ ஆல்கஹால் அளவை கண்காணிக்க முடியும் டிரைவர் ஆல்கஹால் எடுத்திருந்தால் இந்த கார் கொஞ்சம் கூட அசையாது முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த கார் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா ஆல்கஹால் பருகிருந்தால் கண்டிப்பாக இந்த கார் கொஞ்சம் கூட நகராது நான்காவது மிதக்கும் பண்ணைகள் அதாவது ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இன்னும் ரெண்டு பில்லியன் மக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விவசாயங்கள் நிலங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அதில் வீடுகள் கட்டிடங்கள் இது எல்லாமே கட்டப்படும் பண்ணைகள் அப்படின்றது சுத்தமாக இருக்காது முழுவதுமாக அழிக்கப்படும் அப்போதான் இந்த ஃப்ளோட்டிங் ஃபார்ம்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு இரநூறு மீட்டர் அளவிடும் ஒரு ஸ்மார்ட் மிதக்கும் பண்ணையில் ஒரு வருஷத்துக்கு எட்டு புள்ளி ஒரு டன் காய்கறிகளையும் ஒன்று புள்ளி ஏழு டன் மீன்களையும் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது ஃப்ளையிங் கார்ஸ் ஜப்பான்ல இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸும் பயங்கரமா இதை கண்டுபிடிக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வர ரோட்ல டிராபிக்கை கம்மி பண்ண அதாவது குறைக்கிறதுக்காக இந்த ஃப்ளையிங் கார்ஸ் உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இதோட விலை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே இதை வாங்கினா வானத்தில் யார் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே அட்லீஸ்ட் ஒரு காராவது எல்லா நாட்டிலையுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த ஃப்ளையிங் கார்ஸ் இப்போது நீங்கள் பார்த்தா ஐந்து கண்டுபிடிப்புகளும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லா நாட்டிலையுமே வரும் கண்டிப்பாக நம்ம இந்தியா நாட்டிலையும் வரும் இந்த அஞ்சு கண்டுபிடிப்புகளும் வந்துச்சா என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் வினோத உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க